என் அன்பு பிள்ளையே, உன் கவலைத்தான் என்ன? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். மனம் விட்டு பேசு. நானும் உன்னிடம் பேசுவதை நீ நிச்சயமாக உணர்வாய். நீ பேசாவிட்டாலும் உன் கவலைகளை நான் உணர்வேன் குழந்தா. பிறகேன் பேச சொல்கின்றீர்கள் என்கிறாயா? காரணமில்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது. உன் தந்தையிடம் மனம் விட்டு பேசிய திருப்தியும் உன் தந்தை உன்னிடம் பேசிய சந்தோஷமும் உன்னில் நிறையும். பிறகு நடப்பது என் விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரும். உனது எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்குத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை மேலோங்கும். மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடியேறுவாய். வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு வரும். கடும் புயலிலும் உன் மனதில் ஒரு சாந்தி நிலவும். அந்த நிலையே உன்னில் முழுவதும் நான் குடியேறிய நிலை. எங்கு எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து என்னிடம் எப்போதும் பேசிக் கொண்டிருப்பாய். இதைவிட நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? பணம், பொருள் இவையெல்லாம் அழியக்கூடியவை குழந்தையே. இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையான சொர்க்கத்தை தரக்கூடியவை. இருள் நிறைந்த உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன். பட்டுப்போன மரத்திற்கு பறவைகளும் வருவதில்லை, பணம் இல்லாதவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை. சாயப்பா, உன்னை வணங்காத நாளில்லை. ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகின்றேன். இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கின்றேன். ஆனால் முடிவு வரவில்லை. இப்படி புலம்புகிறவர்கள்தானே நீங்கள். முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே. உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் கொள். செய்த புண்ணிய பாவத்திற்கேற்ப கர்மாவை அனுபவிக்கிறாய். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கிறாய். ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான குழப்பங்களை அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வாழ்வில் வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது. உன் உழைப்பு, அன்பு, மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கின்றா? கவலை வேண்டாம். அங்கும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ உன்னுடைய கடமைகளை செய். உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கின்றேன் என்பதை நினைத்துக்கொள். உன் குழப்பம் அனைத்தும் தீரும். உன்னை யாராவது தவறாக பேசினாலோ, கீழ்த்தரமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே. மனதிலும் அதையே நினைக்காதே. அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி புரிய வைப்பேன். இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றிகான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். நீ ஒருவருக்கு 1000 விதத்தில் உதவி இருக்கலாம். ஆனால் ஒருமுறை அவர் உன்னிடம் குறை கண்டிருப்பின் அந்த கணக்கில் நீ செய்த உதவிகள் அனைத்து மறந்து போவார்கள். இதுதான் இன்றைய உலகம். வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான். தேடிப்போய் பேசுவதில் தவறில்லை. தேடியே வராதவர்களிடம் நீயே போய் பேசுவது தான் மிகப்பெரிய தவறு குழந்தையே. என்னை நம்பி வந்த பின் நீ கவலைப்பட தேவையில்லை. என் குழந்தா, சாயப்பா நான் இருக்கின்றேன். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை எதிர்கொள்வார். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே. யோசனைக்கு மேல் யோசனை. இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள்,
நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றான். யோசனை வேண்டாம் குழந்தையே, நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா? அனைத்தையும் நல்லதாக நான் மாற்றுவேன். கலங்காமல் இரு. விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளை வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கின்றது. உன்னிடம் நிறை குறை என்னவென்பதை சூழ்நிலைகளில் தான் உணர முடியும். அதை புரிய வைக்கத்தான் இவ்வளவு நிகழ்வுகளை நடத்தி வைக்கின்றேன். நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய். என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் என்றும் உனக்குண்டு குழந்தையே. எந்த ஒரு வேலையை துவங்கும் முன்பு எனது புதியை நெற்றியில் இட்டு கொண்டு துவங்கு. அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். குணப்படுத்த முடியாத நோயை கூட புதி சரி செய்துள்ளது. நம்பிக்கையுடன் புதியை பூசிக்கொண்டால் வெற்றி நிச்சயம் குழந்தையே. நீ என்னை சாயப்பா என்று அழைக்கும் போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் நூற்றுக்கணக்கான விதம் அதிகரித்துள்ளது. என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கின்றேன். பிறகு எப்படி உன்னை விட்டு நகருவேன்? நீ என் குழந்தை, சாகி என் பிள்ளை. உன்னுடைய பயம் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும். நீ என்னுடன் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகு பயமே பயப்படும் உன்னிடம். துணிந்து செல், நான் இருக்கின்றேன் உன்னோடு. கலங்காதே. என் வைரமே, நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் மற்றவர்களை நாடுகிறாய்? நான் இதை உன்னிடம் பல முறை சொல்லிவிட்டேன். நான் நிச்சயம் உனது வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லியிருக்கின்றேன். நீ இன்னும் என் மீது உள்ள நம்பிக்கையில் ஊசலாடி கொண்டிருக்கின்றாய். முதலில் உனது கஷ்டங்களை என்னிடம் சமர்ப்பித்து விட்டு நீ என் நாமத்தை சொல். அப்போதுதான் நீ மன அமைதி அடைவாய். பின்னர் அனைத்து உன்னிடம் வந்து சேரும். நான் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் குழந்தையே. எல்லாம் முடிந்து விட்டது என்று கவலைப்படாதே. இனித்தான் உன் வாழ்க்கையில் விலக்கேற்றப் போகின்றேன். உனக்கு தேவையில்லாததைத்தான் அகற்றியுள்ளேன். பயப்படாதே, கலங்காதே. நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலே அதன் பலனை நீ காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது. உனக்கான சரியான நேரத்தில் நீ பயணம் செய்யும் போது உன்னை பார்த்து நகைத்தவர் உன்னிடம் நட்பு மேற்கொள்ள முன்வருவார். நீ என் பிள்ளை என்று அவர் எண்ணவில்லை போல. அதுதான் அவர் நினைத்ததை முடித்துவிடலாம் என்று எண்ணத்தோடு இருக்கின்றார். நீ அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள். உனக்கு தவறு செய்ய வருபவர் என்னை மீறி எப்படி செய்ய முடியும்? சதா காலமும் உன்னை காப்பது உன் சாயப்பா. சோர்வடைய வேண்டாம். நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. தைரியமாக இரு. நடக்க நிறைய இருக்கின்றது. ஆனால் கவலைப்பட வேண்டாம். நான் உன் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ தைரியமாக எழுந்து நில் குழந்தையே. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சனைகளை தைரியமாக சந்தித்துப்பார். நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்த்து கொள்வார். என் பிள்ளையை நான் தேவையில்லாததை நினைக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீ இப்பொழுது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான். ஆகையால் காட்டிய எனக்கு நிறைவேற்ற வழியும் தெரியும் குழந்தையே. அதற்கான வழி விரைவில் பிறக்கும். நீ கலங்காமல் இரு. நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன், பாதையை உருவாக்குபவன் சாதனை மனிதன். பசி என்கின்ற இரண்டு எழுத்திற்காக எழும்பி, பணம் என்கின்ற மூன்று எழுத்திற்காக ஓடி, மரணம் எனும் நான்கு எழுத்திற்காக தூங்கிவிடுகின்றோம். இதுதான் நம் வாழ்க்கை. உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துத்தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்றுப்போகாது குழந்தையே. உன் தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயே இந்த உலகில் உயர்ந்தவன் ஆவாய். யதார்த்தமாக எல்லோரிடமும் இருந்து விடாதே. ஏமாந்தவன் இவன் என்று முடிவு செய்து விடுவார்கள். இகழ்வை கடந்து மற, புகழை மறந்து நட. விரும்பியது எல்லாம் கிடைப்பதும் இல்லை, கிடைத்தது எல்லாம் விரும்பியதும் இல்லை. எதையோ தேடி, எதையோ பெற்று, எதையோ தொலைத்து, வெளியே சிரித்து, உள்ளே தவித்து வாழும் வாழ்க்கைத்தான் இப்பொழுது பல பேரது வாழ்க்கையாக உள்ளது. வழிகளை தாங்க நினைக்காதே. வலித்துக் கொண்டே தான் இருக்கும். வழிகளை தாண்ட நினை. வழி பிறக்கும் வாழ்வில் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது குழந்தையே. நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையில் முன்னேறத் தொடங்கு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். 10வது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது
நீ 9 முறை எழுந்தவன் என்று. தைரியமாக எழுந்து நில் குழந்தையே. உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருப்பேன். நீ நல்லதையே நினை, நன்மை மட்டுமே செய். உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை உன்னை காப்பாற்றும். 1000 பேர் 1000 பேசுவார்கள். அந்த 1000த்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தார் ஆகிலும் போதாது குழந்தையே. உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடும். அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலகுவார்கள். ஏன் தூசி என நினைத்தோம் என்று. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒருபோதும் ஒப்பிடாதே. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை. அவர்கள் நேரம் வரும்போது அவர்கள் பிரகாசிக்கின்றார்கள். ஒரு நாள் உன் வாழ்வும் பிரகாசிக்கும் குழந்தையே. அடுத்தவர் வழி அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான். அவரது கண்ணீருக்கும் காரணமாக இருக்க மாட்டான். வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிடவே வருகின்றன. மனம் தளராதே. சோகங்கள் நமக்கு சொந்தமானது அல்ல. அதை தக்க வைத்துக் கொள்வதும் தகர்த்தெறிவதும் அவரவர் துணிவில் தான் இருக்கின்றது. தூய்மையான எண்ணங்கள், துணிச்சலான செயல்கள் இவ்விரண்டும் எப்போதும் இருப்பின் வாழ்க்கை சிறக்கும். தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். தேடு, கண்டுபிடி. பல தவறுகள் நிகழும், ஆனாலும் வேறு வழியில்லை குழந்தையே. பயிற்சியும் தவறுகளும் தான் வழி. மெல்ல மெல்ல தவறுகள் குறையும், மேலும் மேலும் தெளிவு பிறக்கும். இடையில் நிறுத்தி விடாதே, தொடர்ந்து முன்னேறி செல். உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருப்பேன். என் தங்கமே, எல்லோரும் இருந்தும் அனாதையை போல் உணருகின்றார். இது உனக்கு சோதனை காலம்தான். உன் கர்ம வினைகளை கரைக்கும் காலம் இது. சிறிது காலம் பொறுத்துக்கொள். என் நாமம் ஒன்றே உன் தீய கர்ம பலன்களை பனி போல உருக செய்யக்கூடியது. அதனை உச்சரித்துக் கொண்டே இரு. உன் நிழலாக நான் வருவேன் என்று. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.